அர்த்தம்மா துணை. நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா சொக்கத்தேவன்பட்டி எம் செல்வம் என்னுடைய பெயர். நான் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் அதிகமாக உள்ளது. எனக்கு நோய் நொடிகளும் அதிகமாக உள்ளது. என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாருமே நாங்கள் நோயாக இருக்கிறேன். நான் ஒரு அம்மாவிடம் என் தாய் நாகார்த்தம்மாவை பற்றி விசாரித்தேன். நாகை மாவட்டம் ஸ்ரீ கண்டிநத்தம் நாகார்த்தம்மன் கோவில் அங்கே உள்ளது. நீ அங்கே போனே என்றால் உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் தீர்ந்துவிடும் ஒரு அம்மா எனக்கு ஒரு வழிகாட்டினார்கள். அது மூலியமாக நான் மதுரையிலிருந்து ஒரு நாள் நான் இங்கே வந்தேன். வந்து என்னுடைய குறைகளை கேட்டேன். அம்மா வாக்கு அருள் வாக்கு சொன்னார்கள். என்னுடைய அருள் வாக்கு அம்மா அருள் வாக்கை கேட்டு என் மனது நிம்மதியோடு நான் ஊர் சென்றேன். ஊர் சென்று பல குழப்பங்களிலே நான் இருந்தேன். நான் இருந்த டைப்பில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது. மன அழுத்தத்தினால் அந்த ஹார்ட் அட்டாக் நோயால் நான் ரொம்ப அவதிப்பட்டு மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிஷன் ஆகியிருந்தேன். அப்போ எனக்கு ஆஞ்சிய பண்ண டாக்டர்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பண்ணியிருக்கவும் அப்போ அம்மாவளுடைய ஒரு வேறவங்களை வச்சு தொடர்பு கொண்டோம். அதுக்கு அம்மா எனக்கு பூஜை செய்து என்னை காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். என் பையன் உடம்பு முடியாமல் இருந்தான். அதே மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் தான் நான் சேர்ந்து அவனுக்கு டெங்குவில் ரொம்ப சீரியஸாக இருந்தேன். டெங்கு காய்ச்சல் வந்து அவனையும் காப்பாற்றி கொண்டு வந்தேன். என் மனைவிக்கு கீழே விழுந்து காலை ஒடிந்து விட்டது. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவிலிடம் சொல்லி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா அவளை காப்பாற்றி விட்டார்கள். இப்போ திரும்ப காலை ஒடிந்து விட்டது. அம்மா நாகார்த்தம்மா புண்ணியத்தினால் அவளுக்கு அருள் ஆசி வாங்க நான் வந்திருக்கேன். நாகை மாவட்டம் ஸ்ரீ கண்டிநத்தம் நாகார்த்தம்மன் கோவிலுக்கு எங்களுடைய வாழ்வாதாரமே என் தாய் அம்மா நாகார்த்தம்மா தான். எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் எங்கள் பங்குகளாக எடுத்துக்கிடுவாள் நாகார்த்தம்மா. எங்கள் கஷ்டங்களை ஏந்திக்கிடுவாள். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாய்க்கும். கஷ்டமின்றி வரவர்களுக்கு அவர் கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பார். அவங்க யாரும் நிம்மதி இல்லாமல் ஒரு ஒரு குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த அம்மாள் துணை இருந்து அவர்களுடைய கஷ்டத்துகளை தீர்த்து அவங்களோடு நம்மளுடைய உறுதுணையாக இருந்து நம்மளுக்கு யார் பிணி சூனியம் யாரும் பண்ணினாலும் அம்மா கண்ணுக்கு தெரிஞ்சு அதை அப்பயே அதை கரைச்சி விடுவார்கள். அம்மா நம்மளிடம் எந்ததும் எதிர்பார்க்க மாட்டார். அம்மாளிடம் வந்து நம்ம தான் எதிர்பார்ப்போம். அம்மா நம்மளிடமிருந்து ஒன்று எதுவுமே ஆசைப்பட மாட்டார். அவருடைய நல்ல ஒரு நிம்மதி அவருக்கு நல்ல உடல் வலிமையும் கொடுக்கணும். அந்த நாகார்த்தம்மா ஓம் சக்தி நாகார்த்தம்மா அந்த நாகை மாவட்டத்தில் உள்ள அந்த தெய்வம் நாகார்த்தம்மா. நாங்கள் மதுரையில் உள்ளவர்கள் உசிலம்பட்டியில் உள்ளவர்கள் எல்லாரும் நாங்கள் வந்து அம்மாளிடம் அருள் வாக்கு கேட்டு அவங்க அம்மா சொல்படி அவங்க ஆசைப்படி நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் நிம்மதியாக திருப்தியாக வாழ்ந்து வருகிறோம். அம்மாளிடம் யாராந்தாலும் சென்று அம்மளுடைய குறைகளை கேளுங்கள். அம்மா நம்ம குறைகளை தீர்த்து வைப்பார். ஓம் சக்தி நாகார்த்தம்மன் துணை. நினைத்து தீப அலங்காரம் அன்னைக்கு தீ